Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான், சேமியா பால்ஸ். எப்போதும் சேமியால உப்மா செஞ்சு போர் அடிக்குதா இல்ல பாயசம் செய்றீங்களா? கொஞ்சம் டிஃபரெண்டா இந்த ஸ்நாக்ஸையும் செஞ்சு பாருங்க. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு சேமியா பிடிக்காது, அவங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்து பாருங்களேன், கண்டிப்பா அவங்க சேமியான்னு கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து டேஸ்டா இருக்கும், கண்டிப்பா செஞ்சு பாருங்க. வாங்க இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் ஒரு அரை பேக்கெட் சேமியா எடுத்திருக்கேன். அது நல்லா உப்பு போட்டு பாயில் பண்ணி வச்சுக்கணும். உதிரி உதிரியாக தான் இருக்கணும், குழைய விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டேன், 2 பச்சை மிளகாய் போட்டேன், கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சம் தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இதில் கேரட் கூட துருவி போட்டு நீங்கள் பண்ணலாம். வேறு எந்த வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து உங்களுடைய சில்ட்ரன்ஸ் வந்து ஏதாவது வெஜிடபிள்ஸ் அவாய்ட் பண்ணாங்கன்னா அதை மாதிரி உள்ள வெஜிடபிள்ஸ் இதில் ஆட் பண்ணி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடலை மாவு வந்து நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன்ஸ் எனக்கு தேவைப்பட்டிருக்கேன், 1/2 பேக்கெட் சேமியாவுக்கு அதை போட்டிருக்கேன். கடலை மாவு தான் வந்து அதிகமாக போடணும். அதை போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. அதுதான் வந்து ஆக்சுவலாக பைண்டிங்க்கு. அரிசி மாவு பார்த்திங்கன்னா வந்து முறுமுறுன்னு வர்றதுக்கு தான். ஸோ அரிசி மாவு பார்த்திங்கன்னா கடலை மாவை விட கம்மியாக தான் போடணும். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு 5 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து கடலை மாவு வந்திருக்கு. அப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போதும் அரிசி மாவு, ரொம்ப அதிகம் போட்டுறாதீங்க. போட்டுட்டு அகைன் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சால்ட்டு. சால்ட்டும் வந்து நல்லா பார்த்து கம்மியாக போட்டுக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம சேமியாக வேக வைக்கும் போதும் போட்டிருக்கோம். ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. தண்ணியும் அதே மாதிரி தான், ரொம்ப கம்மியான அமௌண்ட்டாக யூஸ் பண்ணும், தெளித்து தெளித்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஆனியனில் வந்து ஈரப்பதமாக இருக்கும், சேமியா வேக வச்சதும் வந்து அந்த ஈரப்பதம் இருக்கும். ஸோ பார்த்து கம்மியாக தெளித்து தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அழுத்தி அழுத்தி மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி பண்ணிகிட்ருக்கேன்னு, லைட்டாக தான் தெளிக்கிறேன் பாருங்கள். ஆல்ரெடி கொஞ்சம் தான் தெளித்தேன், இப்போ கொஞ்சோண்டு இவ்வளோதான் நான் யூஸ் பண்ணுறது, அதிகமாகலாம் நான் தண்ணி யூஸ் பண்ணலை. இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க, நல்லா டைட்டாக அழுத்தி பிணையணும். பாருங்கள் அது ஒரு டோ மாதிரி ரெடி ஆகணும், ஸ்டிஃபாக இருக்கணும், லூஸாக இருக்கக்கூடாது. பாருங்கள் எப்படி ஒரு டோ மாதிரி ரெடி ஆயிடுச்சுன்னு, இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து எண்ணெயை வந்து சிம்மில் வச்சுட்டு தான் வந்து பண்ண ஆரம்பித்தேன். பாருங்கள் காஞ்சிருச்சான்றதுக்கு லைட்டாக போட்டுட்டு தான் அப்புறம் போடுறேன். இது வந்து கொஞ்சம் கிள்ளி கிள்ளி போடுறேன் பக்கோடா மாதிரி. என்ன சேமியா பால்ஸ்ன்னு டைட்டில் போட்டுட்டு இந்த மாதிரி கிளி கிளி போடுறேன்னு பார்க்காதீங்க. இந்த மாதிரியும் போடலாம். இது ஒரு செட் போட்டேன். ஸோ இது பக்கோடா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எப்படி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நேம் சொல்லிக்கோங்க. சேமியா பால்ஸ், சேமியா பக்கோடா, வெஜிடபிள்ஸ் கலந்தால் சேமியா வெஜிடபிள் பக்கோடா, சேமியா வெஜிடபிள் பால்ஸ். அது உங்கள் விருப்பம், எந்த ஷேப்பில் வேணாலும் போடலாம். நான் அது ஒரு செட் மட்டும்தான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. அந்த எண்ணெய் நல்லா படுற மாதிரி பண்ணணும். பாருங்க கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. ஓரளவுக்கு டிசைரபிள் கலர் வந்தோடனே எடுத்துருங்க, தீய விட்டுறாதீங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் சிம்லே வச்சு தான் பண்ணணும். புல்லில் வச்சா சட்டுன்னு கருகிடும், அது ஏற்கனவே தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ பார்த்து பண்ணணும், சிம்லேயே வச்சுட்டு பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் மீதி எல்லா செட்டுமே நான் வந்து பால்ஸாக தான் போட்டுட்டேன். ஒரு செட் மட்டும்தான் அந்த மாதிரி கிள்ளியும் போடலாம் அப்படின்றதுக்காக நான் போட்டது. ஸோ அது உங்கள் விருப்பம், அந்த மாதிரியும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி பால்ஸாகவும் போட்டுக்கலாம், இல்லை தட்டி கூட போட்டுக்கோங்க. வடை மாதிரி சேமியா வடைன்னு பேர் வச்சுக்கோங்க.
இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்க போது. கீப் வாட்சிங். தேங்க்யூ.